எடுத்து பேசுவேன். என்ன திமுறா உனக்கு? சார் சார், என்ன சார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அவனை உட்கார வைங்க, வந்து விசாரிக்கிறேன்னு சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம அவன் மேல கை வச்சிங்க சார்? அவன் நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி தப்பா பேசினா சார். யார் தான் சார் டிபார்ட்மெண்ட் பத்தி தப்பா பேசல? கேவலமா பேசுற ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு அடிச்சிட முடியுமா? இதனாலதான் பப்ளிக்ல நம்ம பேரு கெட்டு போய் கிடக்கு. சாரி சார், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகே சார், இனிமேல் பண்ண மாட்டேன் சார். சார், சாரி அறிவழகன், அவர் உங்களை அடிச்சிருக்க கூடாது. பரவாயில்ல சார், நீங்களாவது தன்மையா பேசுறீங்களே. நான் வரேன் சார். உங்களால இப்ப பேச முடியுமா? நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். கேளுங்க சார். இங்க எங்க தங்கியிருக்கீங்க? சாலிகிராமத்துல ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் சார். என்ன வேலை செய்றீங்க? இதுதான் இல்ல, கிடைச்ச வேலையை செய்வேன். அதான் எல்லாரும் சொன்னாங்க. நிலாவை காப்பாத்துற நீங்க நிலாவை ஏன் ஃபாலோ பண்றீங்க? நீங்க நிலா இல்லைன்னு சொல்லி ஏன் உங்களை டார்ச்சர் பண்றீங்க? உண்மையை சார் கிட்ட சொல்லிடலாமா? வேணாம், மதியை போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். முதல்ல நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அறிவழகன் சார், என்ன யோசிக்கிறீங்க? நான் முதல்ல பார்த்தப்போ மதின்னு சொன்னாங்க சார், பீச்சில் பார்த்தப்போ நிலான்னு சொன்னாங்க சார். அதை வச்சு தான் சும்மா அப்படியே கலட்டா பண்ண சார். அறிவழகன், ஈவ்டி சிங்னு சொல்லி இந்த ஒரே காரணத்துக்காக உங்களை தூக்கி உள்ள வைக்க முடியும். நிலாவை காப்பாத்தினீங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் உங்களை நான் விடுறேன். இன்னொரு வாட்டி நிலாவை ஃபாலோ பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சது நான் விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். புரியுதா? புரியுது சார். நீங்க போலாம். தேங்க்யூ சார். ஓகே. சார், வாச்சட்டு. எப்படி இருக்கீங்க சார்? பரவாயில்ல சுட்டு, வலிதான் லைட்டா இருக்கு. நீ எப்ப வந்த? மதிய கதா சார் கூட்டு வந்தாங்க. உங்க அக்காவா? எங்க? உங்களை பார்க்க சங்கடப்பட்டு வெளியே நிக்கிறாங்க. வெளியே வா சார், பாத்து. இல்லடா, நானே நடப்பேன். பரவாயில்ல சார், வாங்க. மதி, ஏங்கி நிக்கிற? உள்ள வா. இல்ல பரவாயில்ல. ஏன் சிரிக்கிற? இல்ல, உனக்கு இந்த சென்டிமெண்ட் ஃபீல்லாம் செட் ஆகல மதி, அதான் சிரிப்பு வந்துருச்சு. எப்பவும் தென்னாவட்ட கெத்தா இருப்பல, அப்படியே இரு, அதுதான் உனக்கு செட் ஆகும் மதி. உள்ள வா. ஏங்கா யோசிக்கிற? இதுவும் நம்ம வீடு மாதிரிதான், வா. சோட்டு, எவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட ஓட்டிக்கிட்ட பாத்தியா? நீ தான் ஓட்டாம சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி சரி, முறைக்காத, என்னால நிக்க முடியல, கால் விழிக்குது. உள்ள வா மதி, பிளீஸ் வாடா. உக்கரமதி, ரொம்ப அடிச்சிட்டாங்களா சார்? ரொம்ப நாளா யாருமே கை வைக்காம காஞ்சு போயிருந்தாங்க. நான் தொக்க போய் மாட்டினதும் வச்சு செஞ்சிட்டாங்கடா. சாரி, நான் உன்னை வார்ன் பண்ணி விட்டுருவாங்கன்னு தான் நினைச்சேன். இந்த அளவுக்கு அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே மதி, இந்த எக்ஸ்பீரியன்ஸும் புதுசா தான் இருக்கு. நான் பின்ன என்னோட பயோகிராபி எழுதுறப்ப போலீஸ் கிட்ட அடி வாங்கின இந்த வீர வரலாற்றையும் சேர்த்துக்கலாம்ல. இதுல எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்க. என்னடா இந்த பிட்ட, இன்னும் போலேன்னு நினைச்சேன். கரெக்டா போட்டீங்க சார். டேய், நான் உன்னை பொடி பையன் தான் நினைச்சேன், ஆனா நீ விவரமான ஆளா தான் இருக்க.
அம்மா ஏறும் உனக்கு எப்படி தெரியும் மதி நீ என் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு வரப்போ என்னால உன் ரூம கண்டுபிடிக்க முடியாதா அது சரி போலீஸே உன் பின்னாடி இருக்கிறப்ப இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமே இல்லதான் ஹே நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் உடனே சீரியஸ் ஆயிட்டாத சரி ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட அரண்மனைக்கு வந்திருக்கீங்க என்ன சாப்பிடுறீங்க காபி டீ இல்ல பரவாயில்ல ஆனா எடை குடிக்கணும் போல இருக்கு மதி ஆமா இந்த அடிப்பட்டு கிடக்குறவன பாக்க வரப்ப ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே சாப்பிட்டு தெம்பா பேசிருப்பேன்ல அக்காவும் தம்பியும் வெறும் கைட வந்திருக்கீங்க அது டூ பேட் சாரி உனக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற டென்ஷன்ல நேரா வந்துட்டேன் ஏறி நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன் ஏய் மதி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் சும்மா உன கலட்ட பண்ணதான் சொன்னேன் உன்னால முடியும்னா டீ மட்டும் போட்டு கூட நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்களா சார் ஆமாடா சட்டு உங்க அம்மா பாலா அவங்களாம் இப்போ இறந்துட்டாங்க நீங்களும் எங்களை மாதிரி தானா சார் சட்டு டேய் உங்க அக்கா கூட இருந்தா நம்மள ஃப்ரீயா பேச விட மாட்டா நீ அப்புறமா தனியா வா நம்ம டீடைலா பேசலாம் இனிமே பேசிறதுக்கு எதுவுமே இல்ல எங்க விஷயத்துல இனிமே தலையிடாத என்னால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அதான் உன்னை பார்த்து சாரி சொல்லிட்டு இதையும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சட்டு வா போலாம் ஒரு நிமிஷம் மதி என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா நீ கேக்குறது கேள்வியே இல்ல சந்தேகம் நான் தான் நிலான்னு நான் அப்பவே உனக்கு தெளிவுபடுத்திட்டேன்ல நீ நிலா இல்லன்னு எனக்கு நிச்சயமா தெரியும் மேல இறக்கப்பட்டு உன்னை பார்க்க வந்த பாரு என்ன சொல்லணும் ஏய் திரும்ப போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்து அடி வாங்க வச்சிராத ஏன் உடம்பு தாங்காது அக்கா அப்படி தான் பண்ண மாட்டாங்க சார் நீங்க கவலையே படாதீங்க சட்டு தோ வரேன் கா பை சார் பை மதி நானே உனக்கு ஃபோன் பண்ணனும்னு நினைச்சேன் என்ன விஷயம் சார் இங்க பாரு நான் உனக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்கான மிஷனை கொடுத்துருக்கேன் அதோட சீரியஸ்னஸ் தெரியாம ஏன் இப்படி நடந்துக்கற எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிருக்கேன் இப்படி புதுசா போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்கியே நான் கேர்ஃபுல்லா தான் சார் இருக்கேன் ஆனா என்னையும் அறியாம ஏதாவது ஒண்ணு நடந்துருது அதுக்கு நான் என்ன சார் பண்றது ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க இந்த அறிவழக மேட்டர் நீ எப்பவோ கட் பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனையை வளர விட்டுக்கிட்டே இருக்க அந்த அறிவழகனை விசாரிச்சு பார்த்தேன் நீ மதி மாதிரி இருக்கன்னு அந்த பேர் குழப்பத்துல சும்மா போட்டு தான் பாத்திருக்கான் நல்ல வேளை இல்ல பெரிய பிரச்சனைல மாட்டிருப்போம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார் இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கறேன் பிரச்சனை வராதுன்னு அடிக்கடி நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்க ஆனா திரும்ப திரும்ப போய் நீ பிரச்சனைல தான் மாட்டிக்கறேன் சரிங்க சார் எனக்கு அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க சொன்ன வேலைய சீக்கிரம் முடிச்சாதான் நானும் சோட்டுவும் நிம்மதியா இருப்போம் நானும் இதத்தான் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் எவிடன்ஸ் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கான வழியை பாரு நீயே ஃப்ரீ ஆடுவ நானும் டென்ஷன் இல்லாம இருப்பேன் புரியுதா சரிங்க சார் ஓகே நீ எதுக்காக கால் பண்ணன்னு சொல்லு அந்த அறிவை நீங்க சும்மா வான் பண்ணி விட்டுருவீங்கன்னு நினைச்சேன் சார் ஆனா ஸ்டேஷன்ல ஐ அம் சாரி மதி எஸ்ஐ தான் தேவையில்லாம கை வச்சிட்டாரு சில சமயங்கள்ல இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் நடக்க தான் செய்யும் அதை நம்ம தடுக்க முடியாது எனிவே அவளை ஒரு வகையில அடிச்சதும் நல்லது தானே அவன் இனிமே உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் நீயும் தேவலாம உங்களுக்கு ஃபோன் பண்ணி कांटेक्ट வச்சுக்காத நான் சொன்ன வேலைய மட்டும் பாரு ஓகே சார் சார் என்னக்கா சொல்றாரு நிலைமை சிக்கலாயிட்டே இருக்கு வேலைய உடனே முடின்னு சொல்றாரா எனக்கும் அத சரியின படுது நீலாமரி வர என்ன சீண்டிக்கிட்டே இருக்கா வர கோவத்துக்கு அவள அப்படி தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கு ஆனா நான் நிலாவா இருக்கிறதுனால ரொம்ப அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்கு இந்த டென்ஷன் என்னால தாங்கவே முடியலடா சீக்கிரம் இதுல இருந்து வெளியில வந்துடணும் எந்த டென்ஷனும் இல்லாம நீயும் நானும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு சார் கிட்ட பென் டிரைவை எடுத்து கொடுக்கணும் அடேங்கப்பா
என்னது இது இவ்ளோ வாட்ச் இருக்கு அங்க படவ கடை இங்க வாட்ச் கடை மதிய கைதோ பென்ட்ரைவ் தேடி தான் இந்த வீட்டுக்கு வந்துச்சு ஒருவேளை இதான் இந்த பென்ட்ரைவோ எதுக்கோ அக்கா கிட்ட கொடுத்து பாப்போம் பெட்ரூம்ல இருக்க கபோர்ட்ல தான் அந்த பென்ட்ரைவ் இருக்கு அவ அதை எங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் சரி இன்னைக்கே அதை எப்படியாவது எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் வா